ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேபி. நம்ம ஜேபி டிஎன்பிசி சயின்ஸ் அகாடமியில் கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த்துக்காண்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி டிசம்பர் 11 வர போட்டுட்டேன். ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டிசம்பர் 12, 2020, ஸோ அதுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஸோ இது பார்ட் 4 வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, தமிழ்நாடு, வேர்ல்டு, ட்ரேடு, ஸ்போர்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டே 12 வீடியோ பார்க்கலாம். ஸோ தமிழகம் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்துக்கு புதிதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியர் அலுவலகம், ஸோ ஆட்சியர் அலுவலகம் வந்து கட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கு அடிக்கல் வந்து முதல்வர் பழனிசாமி வந்து காணொலி மூலயமா வந்து அடிக்கல் நாட்டினார். ஸோ இந்த தென்காசி மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 33வது மாவட்டம். ஸோ இது திருநெல்வேலியிலேருந்து தான் இந்த தென்காசி மாவட்டம் வந்து பிரியப்பட்டது. ஸோ எப்போ வந்து இதுக்கான அரசாணை வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 12, 2019. ஸோ அப்போ தான் வந்து இந்த தென்காசி வந்து பிரிக்கப்பட்டது, தென்காசி மாநிலம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு வந்து அரசாணை வெளியிட்டாங்க. ஸோ அதோட ஆட்சியர் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு, ஜிகே அருண் சுந்தர் தயானந்த். ஸோ தென்காசி மாவட்டத்தோட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா ஜிகே அருண் சுந்தர் தயானந்த். ஸோ நெக்ஸ்ட் இந்தியா பார்க்கலாம். ஸோ அரசு அலுவலகங்களில் உள்ள ஊழியர்களின் ஜீன்ஸ் டிஷர்ட் அணியக்கூடாது என மகாராஷ்டிரா அரசு வந்து தெரிவித்துள்ளது. ஸோ அரசு ஊழியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் டிஷர்ட் இதெல்லாம் போட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு மகாராஷ்டிரா அரசு வந்து சொல்லியிருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடு பார்க்கலாம், வர்த்தகம். நாட்டின் தொழில்துறை உற்பத்தி பார்த்தீங்க அப்படின்னா 3.6% வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மின் உற்பத்தி துறையும் தயாரிப்பு துறையும், ஸோ இந்த ரெண்டு துறையின் காரணமாக தான் வந்து நாட்டின் தொழில் உற்பத்தி வந்து அதிகமாயிருக்கு. ஸோ மின் உற்பத்தி துறையில் பார்த்தீங்க அப்படின்னா 11.2%, தயாரிப்பு துறையில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5%. இது அக்டோபர் மாத கணக்குப்படி. ஓகே, சுரங்கத்துறை பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஸோ உலக லெவலில் பார்க்கலாம். ஸோ டைம்ஸ் இதழில் இருக்குல்ல, ஸோ அது சிறந்த நபருக்கான வந்து தேர்வை வந்து நடத்தியிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்க அதிபராக வந்து தேர்வு செய்யப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜோ பைடன். ஸோ துணை அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா கமலா ஹாரிஸ், இவர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தான் மற்றும் இந்தியா, ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து ஒப்பந்தம் வந்து இடப்பட்டுள்ளது. மொத்த ஒப்பந்தம் வந்து 9 ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான நோக்கம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சாலை கட்டமைப்பு கழிவுநீர் சுத்திகரிப்புக்காண்டி இந்தியா வந்து உஸ்பெகிஸ்தான் கிட்ட உதவிக்காக ஸோ ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ விளையாட்டு லெவலில் பார்க்கலாம். ஸோ அலெக்ஸ் அல்மிடோக் வந்து காலமானவர். ஸோ இவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்னிஸ் விளையாட்டை சேர்ந்தவர், இவர் ஒரு அமெரிக்காக்கார். ஸோ இதுக்கான 12ஆம் தேதிக்கான முக்கிய தினங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கென்யா விடுதலை அடைந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12, 1963. ஸோ யுவராஜ் சிங் பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 1981. ஸோ இவர் என்ன இவரோட பிறந்த நாள் கோரிக்கையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேளாண் சட்டத்தை வந்து திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்திய தலைநகர் வந்து கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு எப்போ மாற்றப்பட்டதுன்னா 1911 இந்த டிசம்பர் 12 தான். ஸோ டிசம்பர் 12, 1911 இந்திய தலைநகர் கல்கத்தாவிலிருந்து வந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஸோ ரஷ்யா சோவியத் ஒன்றியத்தில் இருந்து விடுதலை பெற்றிருக்கும். ஸோ ரஷ்யா பார்த்தீங்க அப்படின்னா சோவியத் ஒன்றியம்ன்றது சுற்றி இருக்கிற ஒரு 4-5 நாடு சேர்ந்திருக்கும். அதனால் ரஷ்யா பார்த்தீங்க அப்படின்னா 1991 வந்து விடுதலை பெற்றிருக்கும். ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 12 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிசம்பர் 13 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்டேட் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.